ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்டி எக்ஸ்பிளைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் பேர் என்னென்னா ஃபைனல் ஸ்கோர். இந்த படத்தோட ஒன்லைனர் கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் உள்ள கேரக்டர்ஸை பார்த்துடலாம். ஸோ இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டிஸ்டா, டபிள்யூடபிள்யூவில் ஒரு சாம்பியனாக இருப்பார்ல, அவர் தான் இந்த படத்தில் ஹீரோ. அவரோட பேர் இந்த படத்தில் என்னென்னா மைக்கேல். அப்புறம் அவர் ஃப்ரெண்டோட பொண்ணு டேனி, அவங்க பேர் வந்து டேனி. ஸோ அப்புறம் ரெண்டு கேரக்டரை பார்த்தீங்கன்னா டிமிட்ரி அண்ட் அர்கிடு. இந்த படம் ஆக்ஷன் மூவி தாங்க. ஒரு பக்கம் ஃபுட்பால் மேட்ச் ஓடிட்டுருக்கோம், ஒரு பக்கம் ஆக்ஷனும் நடந்துகிட்டு இருக்கும். படம் தாறுமாறு தக்காளி சோறுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லாவே இருக்குது, பார்க்குறவங்க போய் பாருங்கள். இந்த டிமிட்ரியும் அர்கேடியும் ரெண்டு பேரும் பிரதர்ஸ். இவங்க வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதாவது அந்த அங்கே உள்ள அதிகாரத்தெல்லாம் நம்ம மக்களுக்கிட்டேயே கொடுக்கணும் அப்படின்னு மக்களாட்சி முறையை கொண்டு வரதுக்கு தான் அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ டிமிட்ரி யோசிச்சு பார்ப்பார், அவர் காப்பாற்றினவங்களோட அவங்களால அழிஞ்சவங்க தான் அதிக பேர் இருப்பாங்க. அதெல்லாம் போயிட்டு அந்த நாட்டு போலீஸ்லேயே வந்து சரணடைஞ்சிடுவாங்க. சரணடைஞ்சவுடனே அவருக்கு ஒரு பொய்யான ஒரு ஐடென்டி, அதாவது ஃபேஸ் மாற்றி அதுக்கப்புறம் அவர் செத்துட்டாருன்னு சொல்லிவிடுவாங்க. செத்துட்டான்னு அலௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் அர்கேடி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அவர் தம்பியை. ஸோ அதுக்கப்புறம் அர்கேடி எப்படி ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்த உடனே அவர் பிரதர் டிமிட்ரி வந்து சாகலைங்கிறது அவர் எப்படியோ தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவர் எங்கே இருக்காருன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. தேட ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு ஒரு குழு கிடைக்குது. அவங்க வந்து ஃபுட்பாலுக்கு, அதாவது ஃபுட்பால் நடக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்க. அர்கேடி வந்து அவர் டீம் அழைச்சிட்டு அந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்கே போகிறாரு. அதாவது சி ஃபோருங்கிறது ஒரு பாம் மாதிரி, அந்த பாம் அதாவது நூறு கணக்கில் அவர் எடுத்துகிட்டு போவார். எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு கமாண்ட்ரிலாம் நடக்கும்ல, அதுக்கு கீழே வந்து செட் பண்ணி வைக்கிறாங்க அந்த பாம் வெடிக்கிற மாதிரி. கரெக்டாக அந்த ஃபுட்பால் மேட்ச் முடியும் போது கரெக்டாக அந்த பாம் வெடிக்கிற மாதிரி அவங்க டைம் செட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த பிளானை வந்து சொதப்பிடுச்சுன்னா அந்த பாம் C4 பாம் வெடிக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு கில்லர் டிவைஸ்னு ஒன்று அவங்க ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஃபேக்காக இல்லை ரியலான்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அந்த பாம் வெடிச்சுதா வெடிக்கலையா, அப்படி வெடிச்சிருந்தால் அங்கே உள்ள மக்களை நம்ம ஹீரோ காப்பாற்றினாரா, நம்ம அர்கேடி அவர் பிரதர் டிமிட்ரியை கண்டுபிடிச்சி அந்த போராட்டத்தை நடத்தி முடித்தாங்களா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதை. பார்க்காதவங்க போய் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த டவுன்லோட் லிங்க்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா ஹவு டு யூஸ் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.